அது அப்படியே இருக்கட்டும். இப்போ கம்பன் ஒரு பல்கலைக்கழகம், அவனுக்கு சட்டம் தெரியும், மருத்துவம் தெரியும், டான்ஸ் தெரியும், பரத இலக்கணம் தெரியும். எப்படி சார் பரத இலக்கணம் அவருக்கு தெரிய முடியும்னா, அதான் கல்வி சிறந்த தமிழ்நாடு, புகழ் கம்பன் பிறந்த தமிழ்நாடு. கவிஞனுக்கு சார் எல்லா ரகசியமும் தெரியும் சார். இவன் எப்போ படிச்சிருப்பான், எந்த புஸ்தகத்துலேருந்து படிச்சிருப்பான், இன்றைக்கி சொல்லிட்டு போகிறேன். விஞ்ஞானிகள் கண்டுபிடிக்கிற உண்மைகளை கூட மெய்ஞானிகள் தானாகவே வெளிப்படுத்துவார்கள். எப்படி சார் சயின்டிஸ்ட் லேபை போட்டு குடைஞ்சாரு, எதையோ நிறுத்தாரு, என்னமோ தீசிஸ் எழுதினாரு, அதெல்லாம் எழுத மாட்டான் எங்கள் ஆள், கவிஞன் அதெல்லாம் எழுத மாட்டான், டக்குனு தூக்கி அடிப்பான், அப்படியே ஒரு பெரிய விஞ்ஞான ரகசியத்தை வெளியே சொல்லுவான். இதை என்கிட்ட ஒருத்தர் கேட்டார், அது எப்படிங்க சாத்தியம், சயின்டிஸ்ட் 10 வருஷம் பாடுபட்டு கண்டுபிடிக்கிறத போகிற போக்கில் இந்த கம்பனை மாதிரி ஆள், திருவள்ளுவர் மாதிரி ஆள் சொல்கிறாங்களேன்னு நான் சொன்னேன். சயின்டிஸ்ட்லாம் எப்படின்னா, உண்மையை வலுக்கட்டாயமாக கைப்பற்றுவார்கள். போய் உட்கார்ந்து கஷ்டப்பட்டு உண்மையை வலுக்கட்டாயமாக கைப்பற்றுவார்கள். ஆனால் உண்மைகள் கவிஞனை முத்தமிட்டு காதோரத்தில் அந்த ரகசியத்தை சொல்லிவிட்டு போய்விடும். ஏன்னா அதுக்கு இவன் மேலே காதல், கவிஞன் மேலே உண்மைகளுக்கு காதல். அதனால் இவங்க போய் சயின்டிஸ்ட் எதை கைப்பற்றுறானோ அதை அது என்ன பண்ணும்னா, காதோரமாக வந்து சொல்லிட்டு யூ ஆர் எ வெரி குட் பாய் அப்படின்னு அவருக்கு ஒரு முத்தத்தை கொடுத்துட்டு அந்த ரகசியம் வெளிப்படும். அப்புறம் இவர் பாட்டுக்கு சொல்வார், ஒன்றும் பெரிய கஷ்டமே இல்லை. அதுதான் கவிஞனுடைய ஆச்சரியம். இப்போ பாருங்கள், ஒரு முறை எங்கள் பத்மா அக்கா, பத்மா அக்கானா நான் பத்மா சுப்பிரமணியத்தை சொல்கிறேன், டாக்டர் பத்மா சுப்பிரமணியம் அவர்கள், பெரிய டான்ஸர். நான் வியக்கிற நாட்டிய மேதைகளில் அவர்கள் ஒரு காலத்தில் ஒவ்வொருத்தர் இருந்தாங்க. இப்போ எங்கள் அப்பா காலத்துலலாம் அவர் வேற அவங்கள பெருமையாக சொல்வார். இப்போ எனக்கு வயசாக எனக்கு கூட பேரெல்லாம் மறந்து போகுது, கொஞ்சம் கொஞ்சமாக மறக்க ஆரம்பிக்குது. அவர் தான் சிறந்த டான்ஸர்ம்பாங்க. இவங்க எப்படி வரிசையாக சொல்லுவாங்க, நடராஜ் சகுந்தலா அருமையான டான்ஸர்ஸ், ரெண்டு பேர் பேர் சிவனும் பார்வதியுமா, அவங்க நின்னாங்கன்னா அவங்க பியூட்டி அப்படி இருக்கும், அப்படியே சிவபெருமான் மாதிரி செக்கச்சுவேல்னு நடராஜன் நிற்பார், சகுந்தலா அம்மா அப்படியே பார்வதி மாதிரி பச்சை புடவையில் நிற்பாங்க, பார்க்க அப்படி கண்கொள்ளா காட்சியாக இருக்கும். அப்புறம் நிறைய பேர் நாட்டியத்தில் வந்தாலும் பத்மா அக்காவுக்கு ஒரு தனி இடம் உண்டு. ஏன்னா பாவங்களை வெளிப்படுத்துவதில் அவங்களை அடிச்சுக்கிறதுக்கு ஆள் கிடையாது. அந்த பத்மா அக்கா ஒரு முறை பேசும்போது கம்பனுடைய நாட்டிய புலமைன்னு ஒரு கருத்து சொன்னாங்க. என்ன சொல்கிறாங்க, பரதர் பரத சாஸ்திரத்தில் எழுதியிருக்கிற ரகசியத்தை கம்பர் இந்த ராமாயணத்தில் எழுதுகிறாரு. எங்கே எழுதுறாரு? ஒரு அவங்க அந்த ஸ்லோகத்தை சொன்னாங்க, அவங்களுக்கு அது தெரியும் பரத சாஸ்திரம், அதனால் சொன்னாங்க. நான் சொல்லாமல் இருக்கிறது அதுக்கு நல்லதுங்கிறதுனால, நான் சொல்லாமல் இருக்கிறது பல பேருக்கு நல்லதுங்கிறதுனால நான் அதை சொல்லலை ஆச்சுங்களா. ஆனால் அந்த ஸ்லோகத்தினுடைய பொருளை சொல்லிடுறேன் பாருங்க. நாட்டிய சாஸ்திரத்தில் இந்த கையில் தான் அபிநயத்தை கொண்டு வருவாங்க. இப்போ ஒரு தாமரை பூக்குதுன்னா அப்படிம்பாங்க பாருங்கள், அப்படி கையை காட்டுவாங்க, உங்கள் மனக்கண்ணில் உடனே ஒரு தாமரை பூக்க ஆரம்பிக்கும். நாணம் வருகிறது அப்படின்னு சொல்லும்போது கண்ணில் தான் அந்த முதல்ல நாணத்தை வெளிப்படுத்துவாங்க. ரெண்டாவது, இப்போ மகிஷாசுர மர்த்தினி டான்ஸ் ஆடுறாங்கன்னா அந்த மகிஷன் அந்த சிங்க முகத்தோட அந்த கோபத்தோட வருகிறாள் அம்பிகை அப்படின்னு காட்டும்போது, இல்லை நரசிம்ம அவதாரத்தை டான்ஸில் ஆடுறாங்கன்னா இந்த 10 விரலை அப்படி காட்டி அப்படி கண்ணை உருட்டின ஒன்று உங்களுக்கு நரசிம்மர் பற்றிய இமேஜினேஷன் மைண்டில் ஓட ஆரம்பிக்கும். அவங்க எதை பயன்படுத்துகிறாங்க? கையை தான் பயன்படுத்துகிறாங்க. இந்த கையை அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, அதை பாருங்கள், வெறும் கையில் வராது, மெஸ்மரிசம், அதாவது அவங்க என்ன காட்டுறாங்களோ, வண்டு பறக்குதுன்னா அதை பாருங்களேன் இப்படி 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 காட்டுவாங்க, வண்டு பறந்து வருது அப்படிங்கிறதுக்கு. இனிமேல் டான்ஸ் ஆடுறவங்க யாராவது வந்தாங்கன்னா இதெல்லாம் கூர்ந்து கவனிங்க. அந்த வண்டு பறக்குதுங்கிற போது அப்படி ரெண்டு இந்த விரல் அசைச்சு காட்டுவாங்க, வண்டு பறக்குது அப்படி, நீங்கள் யூ வில் ஃபீல் அந்த வண்டோட ரீங்காரத்தையும் வண்டு பறக்கிறதையும் நீங்கள் ஃபீல் பண்ண ஆரம்பிப்பீங்க. இந்த மாதிரி கம்பன் என்ன சொல்கிறாரு அப்படின்னா, இது பாருங்கள், முதல்ல கையை எடுப்பாங்க டான்ஸர். இந்த கையை எது ஃபாலோ பண்ணும் தெரியுங்களா, இவங்க கண்ணு ஃபாலோ பண்ணும். இந்த கையை அப்படின்ட்டு இந்த கண்ணால் இந்த கையை பார்ப்பாங்க. இப்போ பாருங்களேன், ஒரு பூ மலருகிறதுன்னு காட்டுறதுக்கு அப்படி எடுத்து அப்படி பூவை காமிச்சிட்டு அந்த கண்ணால் ஒரு பார்வை பார்ப்பாங்க. மந்திரவாதி எப்படி இல்லாத இடத்துல பூவை கொண்டு வருவானோ அப்படி அவங்க கையில் காட்டின உடனே உங்கள் மனசுக்குள்ளே ஒரு பூ பூக்கும். இது எதனால் நடந்தது? கை. அடுத்தது கண்ணு. கண்ணும் கையும் சேர்ந்தால் டான்ஸ் வருமா? வராது. அவங்க மனசில் அந்த விஷன் வரணும், அவங்க மனசில் அந்த பூவினுடைய மலர்ச்சி வரணும். அந்த மனசுலேருந்து கண்ணுக்கு போகணும், கண்ணுலேருந்து கைக்கு வரணும்.
இது பரத சாஸ்திரத்தில் சொல்லப்பட்டிருக்கிற பரதர் பேசியிருக்கிற சூத்திரம். கம்பராமாயண பாட்டு என்ன? கைவழி நயனம் செல்ல, இந்த கைவழி நயனம் செல்ல, கைவழி நயனம் செல்ல, கண் வழி மனமும் செல்ல. உள்ளே இருக்கிற மனசு கண் வழியாக போகுது, கை வழியாக நயனம், நயனம்னா கண், கண் கை வழியாக போகுது, பூ பூக்குதுன்னு காட்டுது, மனசு கண்ணுக்கு வருது, மனசில் இருக்கிற எனர்ஜி கண்ணுக்கு வந்து கண்ணுலேருந்து கைக்கு போய் அந்த கையிலேருந்து பார்க்குற எல்லார் மனசுலையுமே அந்த பூ பூக்கிற காட்சி வந்துடும். இதுதான் ஒரு டான்ஸருடைய வெற்றி. இத்தனைக்கு அப்புறமும் வரலன்னா ஒன்று பார்க்கத்தகாதவன் பார்க்குறான்னு அர்த்தம், இல்லை ஆடக்கூடாதவங்க ஆடுறாங்கன்னு அர்த்தம். இதான் அதுக்கு இருக்கிற கிராமர் இலக்கணம். கை வழி நயனம் செல்ல, கண் வழி மனமும் செல்ல, இது நாட்டிய சாஸ்திரத்தில் சொல்லப்பட்டது. இதை கவி சக்கரவர்த்தி கம்பர் எழுதுகிறார். இப்போது ஒரு லா பற்றிய அறிவு கம்பனுக்கு இருக்கிறதுங்கிறது ஒரு வியப்பு, நாட்டிய சாஸ்திரம் பற்றிய அறிவு கம்பனுக்கு இருக்கிறது என்பது மலைப்பு. எப்படிதான் இவர் இந்த படித்து வச்சாரு அப்படின்னு. ஆனால் இன்னொரு நுட்பம் சொல்லட்டுமா? இந்த விழா யார் தொடங்கி வச்சது? ஐயா சா கணேசன், கம்பனுக்காகவே வாழ்ந்தவன். கம்பனுக்கு ஒரு சடையப்ப வள்ளல் மாதிரி கம்பன் விழாக்களுக்கு ஒரு சடையப்ப வள்ளலாக வாய்த்தவர்கள் ஐயா அடிப்பொடியவர்கள், கம்பன் அடிப்பொடியவர்கள். அதுக்காகவே வாழ்ந்தார், வேற எந்த நோக்கமுமே கிடையாது அவருக்கு. அந்த கம்பன் அடிப்பொடி ஐயா ஒரு முறை கோபிச்செட்டிப்பாளையம்னு ஒரு ஊர், சீதா கல்யாண மண்டபம்னு ஒரு அருமையான மண்டபம், அதில் எங்கள் அக்கா பத்மாசுமணி டான்ஸ் ஆடுறாங்க, ராமாயண டான்ஸ் ஆடுறாங்க. பத்மா ஆடிக்கிட்டு இருக்கும்போது நாங்கள் தரையில் உட்காரணும். இது மாதிரி அப்போல்லாம் மீட்டிங் வர்றவங்களுக்கு சேர்ஸ் இருக்காது, கீழே தரையில் உட்காரணும். நான் அப்போ தரையில் உட்காராப்பில் இருந்தேன், தரையில் உட்காந்து தான் பார்க்கணும். ஆனால் சாகணேசன் ஐயா 80 வயசுலையும் தரையில் உட்காருவார், அது அவருடைய அமைப்பு, வெரி டிசிப்ளின்டு மேன். தரையில் உட்காந்துருக்கிறாரு ஐயா. எனக்கு அன்றைக்கி என்ன பாக்கியம்னா ஐயா பக்கத்துலேயே உட்காந்துக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு. நாங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கோம் சீதா கல்யாண மண்டபத்தில் டான்ஸு. என்ன பாட்டு காண்றாங்க தெரியுங்களா? தண்டலை மயில்களாட தாமரை விளக்கம் தாங்க, கொண்டல்கள் முழவின் எங்க, குவளை கண் விழித்து நோக்க, தெண்டிரை எழினி காட்ட, தேம்பிழி மகரையாழின் வண்டுகள் இனிது பாட, மருதம் வீற்றிருக்கு மாதோ. இது ஒரு பாட்டு. இதில் ஒரு இன்ட்ரெஸ்டிங் அனெக்டோட் சொல்லிடுறேன். இந்த பாட்டை நான் இன்றைக்கி மனப்பாடம் பண்ணலைங்க, நான் 6ஆம் கிளாஸ் படிக்கிறப்போ மனப்பாடம் பண்ணேன். அதில் என் பெருமை ஒன்றுமே இல்லைங்க. நான் 6ஆம் கிளாஸ் படிக்கிறப்போ ஏன் மனப்பாடம் பண்ணேன்னு கேட்டால், எங்கள் தமிழ் வாத்தியார் சிதம்பரம் சுவாமிநாதன் பேர், நான் அவர் கிளாஸில் போய் முதல்ல பம்மிக்கிட்டு பயந்துக்கிட்டு உட்காடுறேன். 6th ஸ்டாண்டர்ட் சாந்தோமை ஸ்கூலில் அவர் சேரில் ரெண்டு காலை குத்த வச்சு உட்காந்துக்குவார். அவர் உட்காந்துக்கிட்டு பாட்டு ஆரம்பித்தார். இந்த தண்டலை மயில்களாட பாட்டை எடுத்து எங்கள் தமிழ் வாத்தியார் நடத்துகிறாரு ஒரு பீரியடு முழுக்க நடத்தினார் கம்ப்ளீட்டாக. ஆனும் வாயப்பொழுந்து அந்த பாட்டை கேட்டுக்கிட்டே இருந்து அவர் சொல்ல 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 கிளாஸிலேயே நான் மனப்பாடம் பண்ணேன். இந்த பாட்டோட அழகு, எங்கள் தமிழ் வாத்தியார் சொல்லிக்கிட்டு வர அழகை பார்த்துட்டு, அடையடே இந்த பாட்டு எவ்வளோ அழகாக இருக்குது, அப்போ தமிழ் எவ்வளோ அழகாக இருக்குது, அப்போ இதை எழுதின கம்பன் எவ்வளோ அழகாக எழுதியிருப்பான், இந்த கம்பனை படிக்கணுமே அப்படின்னு கம்பன் படிக்கணுங்கிற விதையை என் மனசில் போட்டது எங்கள் தமிழ்வாதியார் தண்டமுள் கொண்டல் சிதம்பரம் சுவாமிநாதன். இப்போ நன்றியோடு நான் அவர் திருவடியை நினைக்கணும். ஏன் இன்றைக்கி நான் கம்பன் விழாவில் பேசுகிறது பெருசு இல்லை, 6ஆம் கிளாஸில் கம்பனை எனக்குள்ளே கொண்டாந்தது அவர் தானே. இன்றைக்கி ஓப்பனாக சொல்லட்டுமா? தமிழ் வளர்க்கணும், தமிழ் வளர்க்கணும், தமிழ் வளர்க்கணும், ஒரே வழி தான் இருக்குது. என்ன, பள்ளிக்கூடத்தில் தமிழ் நடத்துகிற வாத்தியார்லாம் இன்ட்ரெஸ்டிங்காக தமிழ் நடத்தினாதான் தமிழ் வளரும். இல்லாட்டி எப்படி வளரும்னு நினைக்கிறீங்க நீங்கள்? அது என்ன, தென்னமரமாக நட்டு வச்சு தண்ணி ஊற்றுறதுக்கு தமிழ் வளர்னா? இல்லை காம்ப்ளான் கலக்கி கொடுத்தா என்ன காம்ப்ளான் பாயின்னு தமிழ் வளர்ந்துருமா? என்ன வளராது. அது வளரணும்னா ஒன்றே ஒன்று, தமிழ் ஆசிரியர்கள் இன்ட்ரெஸ்டிங்காக கிளாஸ் எடுக்கணும். எனக்கு இன்னொரு பாக்கியம் என்னன்னு கேட்டால், ஜெகநாதாச்சாரியார் விவேகானந்தா காலேஜில், மனுஷன் கடல், தமிழ் கடல், கம்பராமாயண கடல், ஒரு குடுமி வச்சுருப்பார், துவைச்ச சட்டை போடுவார், துவைச்ச வேஷ்டி கட்டியிருப்பார், கிளாஸுக்குள்ளே வருவார், அட்டண்டன்ஸ்லாம் எடுக்க மாட்டார். ஏன்னா 140 பேர் நாங்கள், 3 கிளாஸ் ஒன்றா உட்காருவோம், 140 பேர் அட்டண்டன்ஸ் எடுத்தால் என்ன ஆகுறது, பீரியடே முடிஞ்சு போயிடும். சில வாத்தியார் அதை நம்பியே கிளாஸுக்கு வருவான். இவர் வந்த உடனே என்ன பண்ணுவார், இந்த இப்படி தான் இருக்கும் அட்டண்டன்ஸ் நோட் புக்கு, இப்படி சின்னதாக இருக்கும், இத்தனோண்டாக இருக்கும் அந்த காலத்தில் அட்டண்டன்ஸ் நோட் புக்கு. அதை என்ன பண்ணுவார், முன் வரிசையில் உட்காந்துருக்க ஒரு பையன்கிட்ட இப்படி தூக்கி போடுவார், புடிமா எவன் நிஜமாக வரலையோ அவனுக்கு ஆப்சன்ட் போடு, ஆ நம்ம பாடத்துக்கு போகலாம்பார்.
அட்டண்டன்ஸ் எடுக்கிறதுல 5 நிமிஷம் வேஸ்ட் ஆகிறது அவருக்கு இஷ்டமே கிடையாது. அட்டண்டன்ஸை பசங்கக்கிட்டே போட்டுட்டு எவன் வரலையோ அவனுக்கு ஆப்ஷன் போடு அப்படின்ட்டு அவர் பாட்டுக்கு பாட்டு ஆரம்பிப்பார். அடுத்த வார்த்தை பாருங்க, கம்பராமாயணத்தில் என்ன படலண்டா அப்படிம்பார். நம்ம அந்த கிளாஸுக்கு என்ன படலாம் சார், உருக்காட்டு படலாம் அப்படியா, ஆ புஸ்தகத்தை மூடு அப்படிம்பார். ஏன் புஸ்தகத்தை மூடணும், அவருக்கு எல்லா பாட்டும் மனப்படம், புஸ்தகத்தை திறந்தெல்லாம் படிக்கக்கூடாது, அவர் புஸ்தகத்தை மூடு அப்படின்ட்டு அந்த கிளாஸில் அப்படி நடக்க ஆரம்பிப்பார். இங்கேருந்து அங்கே அங்கேருந்து இங்கே நடந்துக்கிட்டே அந்த பாடத்தை நடத்துவார். கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, அப்படி கம்பராமாயணம் வகுப்பில் கேட்டதால தான் இப்போ உலகம் முழுக்க பறக்கிற வாய்ப்பு எங்களுக்கு கிடைச்சிது. ரெண்டாவது ஜெகநாதாச்சாரியர், இதெல்லாம் நாங்கள் மறக்க முடியுமா, நன்றி இல்லாமல் இருக்க முடியுமா, இருக்கட்டும். டான்ஸு எங்கள் பத்மா அக்கா ஆடுறாங்க இந்த தண்டலை மயில்கள் ஆட பாட்டுக்கு. ஐயா சார், கம்பன் அடிப்பொடியினுடைய நுட்பமான அறிவு. இப்போ தம்பி சேதுபதி ராஜராஜனை பற்றி ஒரு புஸ்தகம் இப்போ என்கிட்ட கொடுத்து வெளியிடுறதுக்கு கொடுத்தாரு பாருங்க. அவர் வரலாற்றை பேசுனா வரலாற்றில் துல்லியமாக பேசுவார். டான்ஸை பற்றி பேசினார்னா டான்ஸை பற்றிய எல்லா இலக்கணமும் சொல்வார். இன்னொன்று சொல்கிறேன் பாருங்க, ஜி கே சுந்தரம் ஐயா, நாங்கள் எல்லாம் புதுக்கோட்டை கம்பன் விழாவுக்கு போயிருக்கிறோம், ஆவுடையார் கோயில் போகணும் அப்படின்னார் ஜி கே சுந்தரம். எல்லாரும் காரில் ஏறி கிளம்பிட்டோம் ஆவுடையார் கோயிலுக்கு. அந்த கொடுங்கைன்னு ஒன்று இருக்கும் கோயில் எல்லாம், அப்படி மேலே வளைஞ்சு தகடு மாதிரி வரும். அந்த சிற்பி லேசுப்பட்டவன் இல்லை, நல்ல கவனிங்க, இவ்வளவு பெரிய கருங்கல்ல மண்டபம் அந்த இது வரும், மேல் தளம் இப்படி இருக்கும். ஆனால் அது பாருங்கள், அந்த கல் இப்படி வந்து தாமரை இதழ் மாதிரி இப்படி வெளியில் வரும். நீங்கள் நினைக்கிறீங்களா இந்த இடம் செதுக்கணும்னா ஈஸியா, அது என்ன இத்தனோண்டு தகரமா, இவ்வளவு பெரிய கல்லில் சிசில் பண்ணி அதை அப்படியே எடுத்துக்கிட்டே வந்து இத்தனோண்டு தெக்கையாக ஆக்கியிருப்பான் அந்த கடைசி, அதுக்கு கொடுங்கைன்னு பேர். அந்த காலத்தில் சார் கோயில் கட்டுற போது இப்படியெல்லாம் கட்டணும்னு கோயில் கட்ட சொல்கிறவங்க கட்டளை போடுவாங்க. அப்படி கோயில் சொல்கிறவங்க கட்டுறவங்க கட்டளை போட்ட உடனே சிற்பிகள் எழுதி கொடுப்பாங்க நாங்கள் கட்டுறோம் அப்படின்னு. அப்போ என்ன எழுதுவாங்க தெரியுங்களா, ஆவுடையார் கோயில் கொடுங்கை நீங்களாக. ஏன், அது எங்களால் செய்ய முடியாது, செஞ்சால் ஆயுசுக்கு செய்யணும். நாங்கள் எல்லாம் கோயில் கட்டுறோம், மண்டபம்லாம் கட்டுறோம், ஆனால் ஆவுடையார் கோயில் கொடுங்கை நீங்களாக அந்த மாதிரி வேலை எங்களால் செய்ய முடியாது அப்படின்னு. இதெல்லாம் எங்களுக்கு பாடம் எடுத்தவர் சா கணேசன். வெறும் கோயிலுக்கு போயிட்டு எல்லாத்தையும் இப்படி இப்படி காட்டல, தேங்காய் பழம் உடச்சாச்சான்னு காட்டல, பார் இந்த சிற்பம் இப்படி, இதுக்கு கொடுங்கைன்னு பேர், இது பார் எத்தனை வரி வந்திருக்கு, இந்த கல் செதுக்கணும்னா எத்தனை நாள் ஆகும், இந்த சிற்பத்தோட வேலைப்பாடு என்ன, இந்த சிற்பத்தில் பார் கால் நரம்பு எப்படி தெரியுது பார், விரலோட அளவை பார் அப்படின்னு சிற்ப சாஸ்திரத்தினுடைய நுட்பமான இலக்கணத்தை எங்களுக்கு பாடம் நடத்தினவர் ஐயா சா கணேசன். நீங்கள் அவருடைய அறிவு ஒரு தனி அறிவு. நான் இன்னொரு லைட்டு ஆங்கிள்லேருந்து சொல்கிறேனே, ஜஸ்டிஸ் மகராஜன் எப்போ இப்போ நீதியரசன் அவர்கள் கம்பனில் ஆர்வத்தோடு இருக்காரோ அப்படி அந்த காலத்தில் ஹைகோர்ட் ஜட்ஜி மகராஜன் வந்து கம்பராமாயணத்தில் ரொம்ப ஆர்வம் உடையவர். அவங்க வீட்டு கல்யாணத்தை சாகணேசன் தான் முழுக்க நின்று நடத்தி கொடுக்குறாரு. என்னன்னா டிஃபனுக்கு இட்லி மாவு அரைக்கிறதுக்கு எங்கேயோ கொண்டு போயிட்டாங்க, மாவு அரைச்சிட்டு வரணும், மாவு இன்னும் வரல, அதை அரைச்சி வந்து ராத்திரி பந்திக்கு இட்லி போடணும், மாவு வரலையேன்னு சொல்லி ஐயா சா கணேசன் பதறாரு. ஏன்னு கேட்டால் அவர் தான் சாப்பாடு ஃபுல்லாக கண்ட்ரோல் வச்சுருக்காரு மகாராஜன் வீட்டு கல்யாணத்தில். வாசலுக்கு போகிறாரு திரும்பி வராரு, வாசலுக்கு போகிறாரு திரும்பி வராரு, கார் இன்னும் வரலையே, அந்த காரில் மாவு அள்ளிட்டு வராங்க பெரிய பெரிய பாத்திரத்தில், கார் இன்னும் வரலையே. மகாராஜன் ரொம்ப நிதானமான ஆள், அவர் அங்கோஸ்தரம் இப்படி தான் போடுவார், நான் மகாராஜனை ஃபாலோ பண்ணுறது இது ஒன்றில் தான், இந்த மாதிரி தான் அங்கோஸ்தரம் போட்டிருப்பார். பாருங்கள் மகாராஜன் என்ன பண்ணார், இந்த அங்கோஸ்தரத்தை இப்படி பிடிச்சிக்கிட்டு ஐயா சா கணேசன் குறுக்க நெடுக்க நடக்கிறது இப்படி பார்த்தார். என்ன ஏன் இப்படி ஒரே அடியாக பரபரப்பாக இருக்கீங்க அப்படின்னு கேலியாக கேட்டார். என்ன பரபரப்பு ஐயாவுக்கு, மாவு வரல இன்னும் காரு வரல, காருக்கு தான் பார்த்துக்கிட்டு இருக்கிறேன். ஜஸ்டிஸ் மகாராஜனுடைய ஜோக் பாருங்கள், நான் தான் கார் காத்தாருன்னு நினச்சேன், அவர் கார் காத்த வேளாளர், அவர் சொன்னார் நான் தான் கார் காத்தாருன்னு நினச்சேன், நீர் செட்டியார் நினச்சா நீரும் கார் காத்தாராகவே இருக்கிறீர் அப்படின்ட்டு அந்த துண்டை போய் தேய்ச்சிக்கிட்டு, நான் நீர் செட்டியார்னு நினச்சேன் நீரும் கார் காத்தாராகவே இருப்பீர்னு எனக்கு தெரியாமல் போச்சு அப்படின்னார். சார் மாவு வரலேங்கிறதுல இவர் டென்ஷனாக இருக்கிறாரு, அவர் அப்பவும் ஜோக்கடிக்கிறார்.
எதுக்கு சொல்ல வரேன், அப்படிலாம் ஒரு பர்சனாலிட்டி, ஒரு காலகட்டம். சமையல்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா சாமனா கானாவை அடிச்சுக்க முடியாது யாரும். ஒரு குழம்பு எப்படி இருக்கணும், புளிமண்டினா அது எப்படி இருக்கணும், இட்லினா அது எப்படி இருக்கணும், பரிமாறுறதுனா எப்படி இருக்கணும், ப்ரோக்ராம்னா எப்படி இருக்கணும், எத்தனை மணிக்கு ஆரம்பிக்கணும், எத்தனை மணிக்கு முடிக்கணும், எல்லாத்துலேயுமே ஸ்ட்ரிக்ட் டிசிப்ளினேரியன். அப்படி ஒரு குணம் சாவண்ணாவுடைய குணம். ஐயா என்ன பண்ணுறாரு, கீழே உட்காந்துருக்கார், நான் பக்கத்தில் உட்காந்துருக்கேன், அவரை பார்த்துக்கிட்டே உட்காந்துருக்கேன். எங்கள் அக்கா பத்மா இந்த பாட்டுக்கு ஆடினாங்க, எங்கேருந்தோ எங்கேயோ போயிட்டேன்னு நினைக்காதீங்க, வந்துடுறேன். நான் எங்கேயும் போக மாட்டேங்கிறது பல பேருக்கு தெரிய மாட்டேங்கிறது, நான் இங்கே தான் இருப்பேன், எங்கேயும் போக மாட்டேன், திரும்பி வந்துடுறேன். தண்டலை மயில்கள் ஆட பாட்டுக்கு டான்ஸ் ஆடுறாங்க பாருங்கள். தண்டலை மயில்களாட தாமரை விளக்கம் தாங்கங்கிறதுக்கு அபிநயம் பிடிச்சாங்க பத்மா அக்கா. தாமரை விளக்கம் தாங்கன்னு இந்த பாருங்கள், கையை இப்படி பிரித்து, நான் அவ்வளோ அழகாக ஆட முடியாது, அப்புறம் பத்மாவுக்கு மரியாதை போடும்ல, சும்மா எனக்கு தெரிஞ்ச அவளுக்கு இந்த கையை இப்படி பிரித்து தாமரை விளக்கம் தாங்க அப்படின்னு இந்த பத்மா அக்கா இப்படி கையை பிடிக்கிறாங்க. எங்கள் ஐயா சாகணேசன் அப்படின்னா அவர் கோபமாக இருக்காருன்னு அர்த்தம், அவர் கோபமாயிட்டாருன்னு அர்த்தம். நான் கேட்டேன், ஐயா என்ன, அப்புறம் சொல்கிறேன் அப்படின்னார். மற்றதெல்லாம் ஆடும்போது இப்படி பார்த்துக்கிட்டே இருந்தார் அப்படின்னார், ரசித்தார். எல்லாம் முடிஞ்சதுக்கப்புறமா நேராக ஸ்டேஜுக்கு வராரு. பின்பக்கமாக அந்த மேக்கப் ரூம்லேருந்து பத்மாக்கா வந்து சாகர் கணேசன் ஐயா காலை தொட்டு கும்பிட்டு, ஐயா நான் நல்லா ஆடினேன், நான் நல்லா ஆடினேன், எல்லா இடமும் நல்லா தான் ஆடினேன், ஒரு இடம் தப்பாக ஆடினேன். ஐயா நான் எங்கே தப்பாக ஆடினேன், நீ தாமரை விளக்கம் தாங்க பாட்டுக்கு எப்படி அபிநயம் பிடிச்ச, பிடிச்சி காட்டு அப்படின்னாரு. ஐயா தாமரை விளக்கம் தாங்க அப்படின்னார், தப்பு, இந்த ஃபோக்கஸ் லைட்லாம் இப்போ தான் வந்தது, அப்போல்லாம் நாட்டிய மேடையில் தீபம் ஏற்றி வைப்பாங்க, தீபம் இப்படி தான் நிற்கும், நீ தாமரை விளக்கம் தாங்கன்னு இப்படி தான் அபிநயம் பிடிச்சிருக்கணும், ஏன்னா நெருப்பு 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 நெருப்பாக விளக்கை ஏற்றி வைப்பாங்க, ஃபோக்கஸிங் லைட்டுங்கிற கான்செப்டெல்லாம் இப்போ வந்தது, அது கம்பன் காலத்துலேயும் கிடையாது, அதுக்கு முன்னாடியும் கிடையாது. ஸோ நீ அபிநயம் பிடிச்ச போது தாமரை மலர்ந்த மாதிரி கை காமிச்ச பற்றியா, அப்படி காட்டக்கூடாது, நீ என்ன பண்ணியிருக்கணும், தீபம் ஏற்றி வச்ச மாதிரின்னு சொல்லி இப்படி கையை காட்டணும் அப்படின்னு இருப்பாருங்க. அக்கா திகச்சிட்டாங்க, இல்லைங்க ஐயா, எங்கள் டான்ஸ் சம்பிரதாயப்படி ஒரு பூவை பற்றி வர்ணிக்கும் போது அது மலர்ந்ததாக தான் காட்டுவோம் அப்படின்னு. தப்புமா, இங்கே பாட்டில் பொறுத்த வரைக்கும் அது விளக்கம் தாங்கன்னு நீ இப்படி தாம்மா பிடிக்கணும் அப்படின்னாரு. இப்போ அக்கா திணறாங்க, ஐயா சொல்கிறாரு மீற முடியாது அப்படின்னு. நான் உடனே கேட்டேன், ஐயா இதை எப்படி நாம் வந்து ஒரு முடிவுக்கு வர்றது, இந்த பாட்டுக்கு நம்ம எப்படி ஒரு தீர்மானம் பண்ணுறது, நீங்கள் ஐயா அதை இப்படி புடிங்கிறீங்க, அது மூடி இருக்கிற மாதிரி பூவை காட்டுறீங்க, அக்கா பூவை விரிஞ்ச மாதிரி காட்டுறாங்க, இப்போ நான் எப்படிங்க ஐயா இதுக்கு முடிவு வர்றதுன்னு. டேய் பாட்டோட நாலாவது வரிக்கு வாடா, குவளை கண் விழித்து நோக்கன்னு வருது, அப்போ அல்லிப்பூ விரிஞ்சிருக்கும் போது தாமரை எப்படிடா இருக்கும்னு. அது டான்ஸை பார்க்கறதுக்கு குவளை கண் விழித்து நோக்கன்னு கம்பன் எழுதுறாரு. அப்போ அந்த பூ மலர்ந்திருக்கிறதுன்னு சொன்னால், அல்லிப்பூ மலர்ந்திருக்கிற நேரத்தில் அது மாலையில் மலருகிற பூ, அப்போ காலையில் மலருகிற பூ எப்படி இருக்கும், கும்பி தானடா இருக்கும், இதில் என்ன பெரிய ஆராய்ச்சி வேண்டி இருக்குன்னார். வாட் எ பிரில்லியன்ட் அனாலிசிஸ். டான்ஸை பற்றி தெரியுது, பூவை பற்றி தெரியுது, சயின்ஸை பற்றி தெரியுது, உடனே ஆர்குமெண்ட். அதுக்கு என்ன ஆர்குமெண்ட், அது காலை நேரத்தில் மலர்ற பூ, இது மாலை நேரத்தில் மலர்ற பூ, இது கண்ணு திறந்துருக்குன்னா அது கண்ணு மூடி தந்தா இருக்கணும். நாங்கள்லாம் அப்படிப்பட்ட மகான்களுடைய திருவடியில் வளர்ந்தவர்கள், எங்களுக்கெல்லாம் கிடைச்ச பாக்கியம். உன்னை நீங்க சொல்றீங்க எங்களுக்கெல்லாம் அது கிடைக்கலையான்னு, நான் என்ன பண்ண முடியும், உண்மை. ஜஸ்டிஸ் மகராஜன், சாவண்ணா கானா, பேராசிரியர் ராதாகிருஷ்ணன், வக்கீச கலாநிதி கிவாஜா, எஸ் ராமகிருஷ்ணன், அந்த காலத்தில் ஒரு எஸ் ராமகிருஷ்ணன் இருந்தார், பேராசிரியர் ஆசா ஞான சம்பந்தம், ஜேப்பா ஜெயன்ஸ் எல்லாம், தவத்திரு குன்றக்குடி அடிகளார் கபராமாயணத்துக்கு வந்து பட்டிமண்ட நடுவராக உட்காந்தாருன்னா 40 ஃபைல் தூக்கிட்டு வந்துடுவார். அப்படியே ஒவ்வொருத்தர் பட்டிமண்ட பாயிண்ட்டையும் எழுதி எழுதி இப்படி திருப்பி அப்படி திருப்பி, அது தப்பாக போச்சு இது சரியாக போச்சு, நோட்ஸ் எடுத்து பேசுவார், அப்படி பேசுவார். இப்போலாம் பட்டிமண்டபத்துக்கு வர்றவங்க 5 ஜோக் எழுதிக்கிட்டு வருவாங்க, இதையும் முன்னாடி யாராவது சொல்லிட்டாங்கன்னா போச்சு போச்சு என் பாயிண்ட்டே போச்சு அப்படிம்பாங்க. அதுக்கு மேலே அவங்களுக்கு தெரியாது, நான் தப்பாக சொல்லலைங்க, ஒரு 50 ஜோக் இருந்தால் போகிறோம், வாழ்நாள் முழுக்க வசதியாக வாழலாம், இந்த காலம் அப்படி. ஆனால் அப்போ அப்படி கிடையாது, சத்யசீலன், செல்வகணபதி,
தே ஞானசுந்தரம் எவ்வளவு அறிவொளி, எவ்வளவு சரஸ்வதி ராமநாதன் அக்கா, ருக்மணி சேலம் ருக்மணி அக்கா, காந்திமதி, என்ன 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 ஆழம், என்ன படிப்பு, என்ன வேகம் பட்டிமண்டபத்தில் பா, அப்படி ஒரு காலம், பொற்கால். எங்களுக்கெல்லாம் கொடுப்பினே என்ன தெரியுங்களா, புஸ்தகத்தை படித்ததை விட அவங்கள படித்தது தாங்க எங்களை இன்றைக்கி நல்லா வாழ வைக்கிறது. என்ன டவுட்டுனாலும் ஞானசுந்தரத்துக்கு ஃபோன் பண்ணி நான் உடனே கேட்பேன். அவருக்கு சமஸ்கிருதம் தெரியும், தமிழ் தெரியும், நான் சொன்னது சரியாக தப்பான்னு அவரை கேட்டு உடனே முடிவு பண்ணிடுவேன். எதுக்கு சொல்கிறேன், அப்படிப்பட்ட ஒரு கல்வி ஞானம் உடைய பெருமக்கள். பாருங்கள், பூவை பற்றிய குறிப்பை சொல்கிறார் ஆச்சுங்களா. இப்போ நான் முதல்ல ஜுடிஷியரி சொன்னேன், அப்புறம் சயின்ஸு, நாட்டிய சாஸ்திரத்தில் இருக்கிற அறிவு, இதெல்லாம் கம்பனுடைய அறிவு.